பன்னெண்டு வருஷ தவம். இது வந்து ஒரு 12 வருஷ போராட்டங்க ஐயா. ரஜினி, விஜய், அஜித், கமல், சூர்யா, கவின், இவங்க எல்லாருக்குமே மூணு எழுத்து தான் இல்ல. சோ கவினும் அடுத்து பெரிய ஸ்டாராய்டு வரும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். கவினுக்கு ஸ்டார் படத்துல நடந்த மாதிரி உண்மையிலேயே அதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கான். அதான் காரும் லாரியும் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி அடிச்சிருச்சு. காலேஜில் ஜாலியாக படிச்சிருந்த கவின் அந்த டைமில் விஜய் டிவி ஆடிஷன்ஸ், அதாவது கனாக்காலம் காலங்களுக்கான ஆடிஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. இது எந்த மாதிரியான ஆடிஷன் அப்படிலாம் வந்து தெரியாமல் சினிமா மேலே இருக்க ஆர்வம் இருக்குல்ல, அதை வந்து அவர் வந்து உள்ள அப்படியே எழுதிட்டு போயிருக்கு. ஸோ கனாக்காலம் காலங்கள் காலேஜ் சீரியஸ், அதில் தான் வந்து கவின் வந்து இன்ட்ரோ ஆகிறாரு. அப்போ தான் அவரோட ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் என்ட்ரி. கனாக்காலம் காலங்களில் நடித்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்து சரவணன் மீனாட்சி, அதோட செகண்ட் சீசனில் வேட்டையன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து இன்ட்ரோ ஆகிறாரு. ஆக்சுவலாக கவின் உள்ளே வரும்போது வேட்டையன் கேரக்டரு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் இருக்கும், அதாவது ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ இவருக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்கிரிப்ட் சேஞ்சஸ்னாலையும் ப்ரொடக்ஷன் சேஞ்சஸ்னாலையும் இந்த வேட்டையன் கேரக்டர் அப்படின்றது தான் சரவணன் மீனாட்சி லீட் கேரக்டராச்சு. கிட்டத்தட்ட சீரீஸ்லேயே வந்து ஒரு புது திருப்பு முனையாக இது வந்து இருந்தது. இவ்வளோ பெரிய சேனலில் இந்த சீரியலில் ஒரு லீட் கேரக்டர் அப்படின்றதுனால சின்ன திரையில் அவருக்கான ஒரு குட்டி ஆடியன்ஸை கவின் கிரியேட் பண்ண ஆரம்பித்தார். இப்போ நம்ம ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக செட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நமக்கு நகரவே வராது. பட் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நகர்ந்து வெளியே வந்தாதான் நமக்கான குரோத்தே இருக்கும். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட கவின் பரவாயில்லப்பா, நல்ல சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, சீரியல்லேருந்து நம்ம வெளியே வந்து போல்டா பிரேவா சினிமாவுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட தனக்கு இருந்த ஒரு சேஃபர் ஆப்ஷனை விட்டு சினிமாவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவின் வந்து போனார். சரவணன் மீனாட்சியை நடிக்கும் போதே சின்ன சின்ன கேரக்டர்ஸ், இன்டர்நேட்னால பீட்சா மாதிரியான படங்கள்லாம் அன்கிரெடிட்டடான சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சரவணன் மீனாட்சிக்கு அப்புறம் விக்ரம் பிரபு நடிச்ச சத்ரியன் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சின்ன சப்போர்டிங் கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தாரு. இப்படி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நடிச்சு எங்கேயாவது நம்மளை வந்து ஹீரோவா வந்து ப்ரொடெக்ட் பண்ற முடியாதா அப்படின்னு நினைச்சிருந்த கவின் 2019ல் நட்புனா என்னன்னு தெரியுமாடா அப்படின்ற ஒரு ஜெனரிக்கான காமெடி ஃபிலிம், அதுல வந்து லீட் கேரக்டர் வந்து சான்ஸ் கிடைச்சது. பட் அந்த பிலிம்ன்றது கவின் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் அமையல, ஒரு மாதிரி ஆவரேஜா தான் படம் வந்து வந்தது. எல்லா வகையான ஆடியன்ஸுமே கொண்டு போய் ரீச் ஆக வச்சுது. வர படம்லாம் தியேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்தாவது தான் ஓடுது, அதுக்கப்புறம் ஓடிடிலேயே வந்துடுது. பட் இந்த டாடா படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமாவும் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் ஓடிச்சு, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட். அண்ட் இந்த டாடா படம் தான் தமிழ் சினிமாவில் கவின்கான ஒரு ஸ்டார் பொசிஷனை சிமன் பண்ணிச்சுன்னே வந்து சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்தது ஸ்டார். இந்த ஸ்டார் படம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம செல்ஃபி ரிவியூ சேனலில் ஆல்ரெடி இந்த படத்தில் ரிவ்யூ போட்டுருவோம், அதையும் மறக்காம இருக்கு. ஸ்டார் படத்தில் கவினுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அவர் முகத்தெல்லாம் தழும்புலாக இருக்க மாதிரி இருக்கும். இது ட்ரெய்லர்லேயே வரும், ஸோ ஸ்பாய்லர்னு அவசரப்பட்டு வந்து திட்டிடாதீங்க. இந்த ஸ்டார் படத்தில் நடந்த அந்த ஆக்சிடென்ட் சீன் அப்படின்றது கவினோட ரியல் லைஃப்லேயே வந்து நடந்திருக்கு. இது வந்து ஒரு ஷாக்கியாக தான் இருக்கும், பட் ரியல் லைஃப்லேயே அவர் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஃபேமிலியாக வேனில் வந்துட்டு இருக்கும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு லாரியோட இடிச்சு அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டாக தான் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட லெக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃப்ராக்சர் ஆகி பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் அவர் படங்களில் டான்ஸ் ஆனால் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து ஆடுவார். கவின் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு சர்வசாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து ரொம்ப படிப்படியான ஒரு க்ரோத் தான் அவருக்கு வந்து இருக்குது. லிட்ரலாக அவரை பார்க்கும்போது நம்ம கண்ணு முன்னாடியே அவர் ஏதோ வந்து வளர்ந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது. நான் டெலிவிஷனில் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிட்டு அந்த டெலிவிஷனில் படிப்படியாக அப்படியே ஒரு லீட் கேரக்டர், அந்த சினிமாவுக்கு வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், அந்த பிக் பாஸ்லேருந்து ஒரு லீட் கேரக்டர், லீட்லேருந்து இப்போ ஒரு ஸ்டார் ஆகிருக்காரு அப்படின்னா இந்த கிராஜுவலான க்ரோத் இருக்குல்ல, இதுவே பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்குது. இந்த ஜேர்னியில் எத்தனையோ தடவை கவினுக்கு வந்து பா இதெல்லாம் வேணாம்ப்பா, இவ்வளோ கஷ்டப்படவே வேணாம், இவங்க விட்டுருலாம், வேறு வேலைக்கு எங்கேயா போயிடலாம் அப்படின்னு அவர் எத்தனையோ முறை வந்து தோணியிருக்கும். பட் எத்தனை முறை வந்து தோணினாலும் தன்னோட விஷன் இது தான், தன்னோட கோல் இது தான் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி ஓடி இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு தனி இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு கவினை டெஃபினட்டாக வந்து பாராட்டி தான் ஆகணும். அண்ட் கவினோட இந்த ஜேர்னி பற்றி கவின் ஃபேன்ஸ் தான் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க.